வெளியூர்ல இருந்து தான் வர வெளியூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க கண்டிப்பா இருந்து வர்றாங்க நம்பிக்கையோட தான் வர்றாங்க இந்த கடையில வாங்க நம்பிக்கை அவங்க நம்பிக்கை பாழாக கூடாது மொபைல் வீடியோஸ் ஃபுல்லாமே யூடியூப்ல இருக்கிறனால ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நல்ல பிரைஸ்லயே நல்ல லோ காஸ்ட்ல பண்ணித்தரனால பண்ணித்தரேன் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம பண்ணி தந்துருக்கோம். ஓகே அதனால நிறைய பேர் சொல்றது ஐபோன் லோ காஸ்ட்ல பண்ணி தரங்க இந்த ஷாப்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஐபோன் மாடல்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. மினிமம் ஐபோன் வந்து இந்த பிரைஸ்ல என்னால கொடுக்க முடியும்னா எந்த பிரைஸ் வந்து கொடுக்கணும்? மினிமம் நம்மளோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 5C மாடல்ல இருந்து இருக்கு. 5C ஆமா இது வந்து 5C. ஓகே இது வந்து பேசிக் ஐபோன்ல வந்து ஸ்டார்டிங்ல போட்ட மாடல் 5C. ஸ்டார்டிங் மாடல் இது வந்து 4000 இருந்து நம்மட ஸ்டார்டிங் இருக்கு. ஐபோன்ன்றது நமக்கு 4000 இருந்து ஸ்டார்டிங் கொடுக்கலாம். ஓகே ஓகே இதுல வந்து நம்ம எல்லா பர்பஸ்மே பண்ணிக்கலாம். ரீசன் கால் பர்பஸ்ல இருந்து எல்லா பர்பஸ்மே பண்ணிக்கலாம். ஒரு செகண்டரி மொபைலுக்கு பெஸ்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கிறவங்க ஒரு கீபோர்ட் மொபைல் சோ நார்மலா ஒரு 3 மொபைல் கீபோர்ட் மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா 4000 ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4000 ரேஞ்சில ஒரு ஐபோன் இருக்கறப்ப வந்து ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கஸ்டமர் ஹாப்பியா எடுத்துட்டு போவாங்க. ஓகே இப்போ நிறைய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய மொபைல் மார்க்கெட்ல ஐபோன் ரேட் கம்மியா நான் கொடுக்க 400 ரேட் கம்மியா சின்ன சரி பண்ணி கொடுத்துருவோம். என்ன பாட்டி என்ன டிஃபால்ட்டா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கும். இருக்கும் மேஜரா பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம மொபைல் ரிசீவ் பண்ணோம்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து பெஸ்டா கொடுக்கறதுக்காண்டி 1 hour செக் பண்ணி 2-3 hour செக் பண்ணி தான் எடுப்போம். மேக்ஸிமம் கஸ்டமர்ட்டையுமே நம்ம 2 days டைம் கேட்டுருவோம். அவங்க ஒரு மொபைல் வந்து நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் செக் கொடுத்துட்டு போறாங்கன்னா அந்த மொபைல் வந்து நல்ல மொபைல் அப்படின்னு செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் நம்ம டைம் கேட்போம். எல்லா பர்போஸ் எல்லாமே வந்து அதில் தெரிஞ்சிடும். சார்ஜிங் போட்டு பார்ப்போம், வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா போடி இஷ்யூ கூட வரும் மொபைல். ஆமா போடி இஷ்யூ வரும், அதெல்லாம் நம்ம உடனே சடனாக கண்டுபிடிக்க முடியாது. ஆமா அதனால கஸ்டமர்ட்டுமே நம்ம செக்கிங் வாரண்டி வாங்கிட்டு தான் நம்ம மொபைல் எடுப்போம். ஸோ வந்து நம்ம விற்கிற கஸ்டமருக்கு வந்து அது பெனிஃபிட் தான். நம்ம அவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக செக் பண்ணி தான் ஒரு மொபைலுமே நம்ம எடுக்கிறது. ஓகே சும்மா சாதாரணமாக எடுக்கிறது ஏன்னா நமக்கு வெளியூர்ல இருந்தா வர வெளியூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. கண்டிப்பா இருந்து வர்றாங்க, நம்பிக்கையோட தான் வர்றாங்க. இந்த கடையில வாங்க நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை பாழாகக்கூடாது. அதுக்காக நம்ம இதுக்கு மெனக்கெட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணி தரோம். நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தேவா மொபைல்ஸ் வந்து ஸ்பெஷலாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்ட்டு. இதனால தான் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, ஒரு மொபைல் கஸ்டமர் வந்து எடுத்தாலுமே 2 நாள் அது செக்கிங் பண்ணி அதுக்குள்ளே எப்படிலாம் இருக்குது, அதுக்குள்ளே ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் அந்த மொபைல் எடுத்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் சொல்லுறாங்க. இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாடல் ஏகப்பட்டது வச்சிருக்கீங்க, இதில் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுறோம். நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லிடுறேன் இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் 5G சொன்னேன், இது 4000 இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாடல்ஸ் இந்த 6S, 6S ப்ளஸ்ஸு,
செவன் மாடல்ஸு, செவன் ப்ளஸ் மாடல்ஸ், எயிட் ப்ளஸ் மாடல், பேசிக் மாடல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். எல்லா வேரியன் மொபைல்ஸுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லா மாடல் எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாமே எதுவுமே இல்லைன்றக்காண்டி இல்லை. நம்மகிட்ட 5000 கேட்டாலும் இருக்கும், 10000 கேட்டாலும் இருக்கும். அப்படியே வரிசை 15, 20, 25 இப்படி வரிசை நீங்க போயிட்டே இருக்கலாம். 1 lakh வரைக்கும் நீங்க போயிட்டே இருக்கலாம். எல்லாமே அதுக்கு ஏத்தாப்புல வாரண்டியோட இருக்கும். வாரண்டி இல்லைன்னா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பிரைஸ், பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணிடுவோம். வாரண்டி இருக்கு, வாரண்டி இல்லாத பீஸ் இருக்கு. ஆமா, இப்போ ஜஸ்ட் ஒரு இந்த iPhone 13 இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 months யூஸ் பண்ணிருப்பாங்க. டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. 10 months வாரண்டி இருக்கும் அந்த மொபைல். இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து 75 வந்து புது மொபைல் வருது. லைஃப் யூஸ் நம்ம கஸ்டமர் எடுத்துருக்கோம். ஆமா, 2 months. இது கஸ்டமருக்கு வெறும் 56 தரலாம். நம்ம 56. ஆமா, 2 months நம்ம 56 பண்ணி தரலாம். இதே மாதிரி தான் 13 Pro Max நம்ம அவைலபிள் இருக்கும். அது செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh 40 சம்திங் வருதுன்னா நம்ம ஒரு 90,000 வாங்கிக்கலாம். மாடல் நிறைய வச்சிருக்கீங்க. இப்போ 1 lakh 40,000 ப்ரைஸ், அது 90,000 கொடுக்குன்னு சொல்றீங்க. இப்போ 90,000 ஃபிளாட்டாக 50,000 கிட்ட குறைச்சிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா சரி, கஸ்டம் பீஸ்னால இந்த மாதிரி கொடுக்கீங்களா, பில் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்களா அப்படின்னு ஒரு மக்கள் நிறைய டாட் வருவாங்க. கஸ்டம் பீஸ்னா இந்த அளவுக்கு நிறைய கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க, இது வரைக்கும் வெளியில் நிறைய கேள்விப்படுறோம். இது எப்படி கஸ்டம் பீஸா எப்படி சார்? ஃபர்ஸ்ட் கஸ்டம் பீஸ்ன்னு சொல்றாங்க, அது நானே இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. மார்க்கெட்ல சொல்றாங்க, அப்படி ஒன்று கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் செகண்ட்ஸ் மொபைல்ஸ் தான் மொபைல்ஸ் வந்து இப்போ கம்மியாக கிடைக்கிறது தான். பாதி பேர் வந்து கஸ்டம் மொபைல்ஸ் விலையை அவ்வளோ கம்மியாக தராங்க யோசிக்கிறாங்க. ஆமாம், இப்போ வந்து ஒரு 1 lakh மேலே இருக்க மொபைலுக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு 20,000 அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. நம்மளுமே கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 3 months 4 months யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்றப்ப தான் ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி எடுக்க போகிறோம். 30,000, 20,000 இந்த மாதிரி தான் கம்மி பண்ணி எடுக்கிறோம். தவிர கஸ்டம்ஸ்னு ஒன்று கிடையாது. கஸ்டம்ஸ் மார்க்கெட்ல உண்மையாக மார்க்கெட்ல கிடையாது. அந்த இந்த லோ பட்ஜெட் மாடல்ஸ் தெரியுமா, அந்த ஃபைசி கார்டன் இதெல்லாம் வந்து திரும்ப அவங்க பண்ணுற ரீபர் பீஸ் தான். ஆமாம், ரீபர் பீஸ் இதை நம்ம சொல்லி விட்டுருவோம். ஒரு வேலை அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணாமல் வைக்க மாட்டோம். மென்ஷன் பண்ணிடுவோம், ரீபர் பீஸ்னு நம்ம சொல்லி தான் விற்போம். சொல்லாமல் வைக்க மாட்டோம். பாக்ஸோட இருக்க மொபைல்ஸ் எதுவுமே அந்த மாதிரி வராது. மேக்ஸிமம் நம்ம நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை. மற்றவங்க பண்ணியிருக்கலாம், நம்ம அந்த மாதிரி கஸ்டம் பீஸ் அந்த மாதிரி மொபைல்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதில் சம் ப்ராப்ளம்ஸ் வரும். கஸ்டமர் எடுத்தனால பண்ண தேடி வரணும்னு நினைப்போம். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க மூலம் ஒரு 10 customers நமக்கு தேடி வரணும் தான் நம்ம நினைப்போம். ஆமாம், இதில் வந்து எங்களுக்கு அந்த கஸ்டம் பீஸ்ன்ற மாதிரி அந்த ரீபர் பீஸில் வந்து ஹை வேல்யூ பட்ஜெட் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரனால நம்ம பண்றது பண்றது. ஒன்லி வந்து டீசென்ட்டா இருக்க மொபைல்ஸ், பாக்ஸ் கிட்டோட இருக்க மொபைல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இது இந்த லோ பட்ஜெட் மொபைல்ஸ் 4000 மொபைல்ஸ் ஒன்லி கால் பர்பஸ் மட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மொபைல்ஸ்ல வேணா கஸ்டமருக்கு வந்து ரீபர் பீஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். கஸ்டம் கிடையாது, கஸ்டம்ஸ் கிடையாது. ஓகே, திரும்ப வந்து நம்ம அந்த யூனிட் வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓ, அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, இது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சைனா மொபைல்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஒரிஜினல் ஐபோன் தான் இது. உங்களுக்கு உள்ள பார்த்தாலே தெரியும், ஐடியில இருந்து கேமரால இருந்து தனியாக செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க செக் பண்ணி வாங்கிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 12 Pro Max பிரதர். 12 Pro Max 256 GB இது. ஆமா, இது பாக்ஸ் கிட்டோட வாரண்டி ஓவர் ஆயிடுச்சு. வாரண்டி முடிஞ்சிருச்சு. வாரண்டி முடிஞ்ச மொபைல் இந்த மொபைல் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh இருக்கு. 1 lakh. ஆமா, இது இப்போ வந்து வாரண்டி இல்லாதனால இந்த மொபைல் ஜஸ்ட் ஒரு 58,000 நம்ம தரலாம். இது பார்த்தீங்கன்னா iPhone 12. இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 months வாரண்டி இருக்கு, 5 months யூஸ்ட் மொபைல்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஷோரூம் காஸ்ட் வந்து ஒரு 60,000 வருதுன்னா நம்மகிட்ட வெறும் 45,000 கஸ்டமருக்கு நம்ம செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பாக்ஸு கிட்டு எல்லாமே வந்துடும், பில்லோட வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க காமனாக எல்லா ஐஃபோன் மாடல்ஸும் சரி, ஆண்ட்ராய்டு மாடல்ஸும் சரி, அதிகபட்சம் டென்டோ இல்லை அதிக ஸ்க்ராச்சஸோ இல்லை டிஸ்பிளேல வந்து கேமரா கிராக்கோ இந்த மாதிரி இருக்க மொபைல்ஸ் மேக்ஸிமம் நம்ம எடுக்க மாட்டோம். எல்லாமே மேக்ஸிமம் 100% பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே தான் நம்ம மொபைல் கண்டிஷன் சூஸ் பண்ணி தான் எடுப்போம். மேக்ஸிமம் 90% வந்து உங்களுக்கு பக்கா பிராண்டியாக தான் இருக்கும். ஸ்க்ராச்சஸ் டின்ஸ் இருக்க மொபைல்ஸ் நம்ம மேக்ஸிமம் செகண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து வாங்கிட்டு போனவங்க புதுசு வாங்கின ஃபீல் இருக்கிற மாதிரி தான் நம்ம மொபைல் எப்பவுமே செகண்ட்ஸ்லேயே கொடுப்போம். அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஸ்க்ராச் டின்ஸ்னா நாங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம். கஸ்டமர் டைம் வாங்குறது கிடையாது, வாங்குறது இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி செல் பண்ணுறதில்ல. அதுக்குரிய பட்ஜெட்ல வந்து ரொம்ப லோ காஸ்ட்ல நம்ம செல் பண்ணிடுவோம். இருந்தாலுமே லோ பட்ஜெட்ல தான் நம்ம, ரொம்ப லோ பட்ஜெட்ல நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆஃபர்ல தான் செல் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா iPhone 7 Plus. ஓகே, இது போர்ட்ரேட் கேமராட வந்துடும். இது 32 GB. ஆமா, இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10,000 நம்ம
தரலாம். 10,000 நம்ம தந்துடலாம் அந்த மொபைல்லாம். செவன் பிளஸ் டென் தௌசண்ட் தான். 30 GB எனக்கு 10,000 நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற மார்க்கெட்லாம் பார்த்துட்டு கோயம்புத்தூர் மார்க்கெட்ல நானே வீடியோ பண்ணியிருக்கேன். ஒரு 15,000 சொல்லிடுறாங்க. இல்ல 30 GBன்றது 10,000 தான் எனக்கு மார்க்கெட். நம்ம வீடியோல எப்பயுமே வந்து வீடியோல ஒன்று சொல்லிட்டு நம்ம நேரில் வர்றப்ப வந்து நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா இதோட வேல்யூவே இன்னைக்கு இவ்வளவுதான். எல்லாமே நம்ம கரெக்டான வேல்யூ தான். இப்போ மார்க்கெட் என்ன பிரைஸோ அதுல இருந்து பெஸ்ட்டாக என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ சொல்லியிருக்கேன். வீடியோ காட்டி வந்து நம்ம விலையை கம்மி பண்ணால் அதனால பண்ண நேரில் வந்து கஷ்டம் கேட்கறேன். வீடியோ பார்த்துட்டு மக்கள் வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏமாற்றமா இருக்கக்கூடாது. பாதி வீடியோஸ் வந்து அப்படி தான் போடுறாங்க யூடியூப். கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி டீட்டெயில் நான் கேட்டுக்கிறேன். நேரில் பாடுறது வீடியோவில் சொல்கிற விலை ஒன்றா இருக்கும். நேரில் வந்து அந்த விலைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் கேரண்டிக்கு ஏற்றாப்புல விலை எப்பயுமே என்னோட பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா இது 6S+ ஐஃபோன் 6S+ இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 நம்ம தரலாம். 7,000 64 GB இது. ஓகே ஓகே இது 7,000 நம்ம வந்து பண்ணி தரோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஐவாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் 3 தான் இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. சீரியஸ் 3 வந்து இது பார்த்தீங்கன்னா 40 mm இது லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே இது வந்து 44 mm ₹9,500 இருக்கு. ஒரு 40,000-35,000 வரைக்கும் இருக்கும். ஓ அது வரைக்கும். ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா ஐவாட்சில் வந்து ரெண்டு எடிஷன் ஐவாட்ச் 6 லேட்டஸ்ட். ஓகே ஓகே இது ரேர் எடிஷன். இது வந்து ஹார்ட் பீட் லெவல் சென்சார் எல்லாமே இருக்குதுல. ஓகே இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வருது. இன்றைக்கி ஷோரூம் பிராஸ் காஸ்ட் வந்து ஒரு 50,000 வருதுன்னா இது வந்து ஒரு 25,000 நம்ம பண்ணி தரோம். ஃப்ளாட் 50%. ஆமாம் ஆமாம் அப்படியே ஃப்ளாட் ஆஃபர் தான். இது ஒரு 1 month வாரண்டி இருக்கும். ஒன் மந்த் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஏர்பாட்ஸ் ப்ரோ உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஏர்பாட்ஸ் ப்ரோ ப்ரோ ஓகே ஏற்பா ஏர்பாட்ஸ் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 20,000 கிட்ட காஸ்ட் வருது. 20,000 வருது இது நம்மளோட ஜஸ்ட் ஒரு 10,000 நம்ம பண்ணி தரலாம். ஓ பாதி அதான் சொன்னோம் ஃப்ளாட் தான் பிடிக்கும். செகண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து அக்சரிஸ் ஐட்டம் வந்து பாதி பாதி தான் இருக்கும். பாதி பாதி டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 1+10 Pro $38-39 நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 34K தருவாங்க. 34K. ஆமாம் ஆமாம் நம்ம ஜஸ்ட் 5 days பீஸ். ஆமாம் 5 days மொபைல். ஓ 5 days மொபைல் புதுசோட ஒரு 5,000 கம்மியாகவே இருக்குது. கம்மியாகவே இருக்குது. ஷோரூம் போகவே வேண்டாம். தேவ மொபைல்ஸ் வந்தால் போதும். எல்லாமே லைட் யூஸ் மேக்ஸிமம் அந்த ஷீல்டு கட்டு ஷீல்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நமக்கு வரும். அதாவது ஷீல்டு கட்டுங்கிறது லைட் ஷீல்டு மட்டும் கட் பண்ணி கொடுக்குற மொபைல்ஸுமே நம்ம இருக்கு. ஒரு சில மாடல் வந்து அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கும். மொபைல் பார்த்துட்டு யூஸ் பண்றப்போ ஒரு சில பேருக்கு ஹாண்டியா இருக்காது. ஒரு சில பேருக்கு சைஸ் பெருசா இருக்கும். எதிர்பார்க்கறது அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. கிடைக்காதப்ப அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்கிறப்ப அந்த மொபைல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 நமக்கு ஹை வேல்யூ கேட்குறவங்க இப்போ S22 அல்ட்ரா இதுக்கு முன்னாடி மாடல் S22 அல்ட்ராக்கு மாடல்
இது மாடல் 16 GB RAM இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்ட வெறும் 58,000 ரூபாய்க்கு தான் இருக்கு ஸ்டாக். 16 GB RAM இந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறீங்க. மேக்ஸிமம் எல்லாமே பாக்ஸ் கிட்டோட தான் இதுவுமே அவைலபிள் இருக்கு. ஓகே பாக்ஸ் கிட்டோட தான். ஆமா பாக்ஸ் கிட்டோட தான் அவைலபிள் இருக்கு. நீ சொன்ன பீஸ் எல்லாமே பாக்ஸ் கிட்டோட தான். எல்லாமே மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாமே பாக்ஸ் கிட்டோட தான் இருக்கு. பாக்ஸ் இல்லாம மேக்ஸிமம் நம்ம மொபைல் இருக்காது. சேல் பண்ண மாட்டோம். ஆமா சேல் பண்ண மாட்டோம். மொபைல் மட்டும் வந்தா நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து எடுக்க மாட்டோம். ஓ பாக்ஸோட தான் இருக்கு. பாக்ஸோட மட்டும் தான் இருக்கு. பாக்ஸ் பில் இருந்தா மட்டும் தான் எடுப்போம். அல்லது மொபைல் பாக்ஸ் ஃபுல் கிட் இருந்தா மட்டும் தான் எடுப்போம். ஓகே ப்ரோ, இப்போ மொபைல்லாம் எல்லாம் காட்டுறீங்க, காட்டுறீங்க பில்லோட தான் எடுப்பேன்னு சொல்கிறீங்க. இப்போ பில் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா பசார், இவ்வளோ பெரிய பசார் இருக்கும்போது டெஃப்ட் மொபைல், இப்போ திருட்டு மொபைல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்கி அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து டவுட் இருக்கும். அது எப்படி ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க? கரெக்ட் தான். ஏன்னா இது எல்லா கஸ்டமருக்குமே வர தாட்டு. மொபைல் மட்டும் இருந்தாலே மேக்ஸிமம் டெஃப்ட் மொபைல்னு நினைக்கிறது வந்து ஒரு கரெக்டான, ஆமாம் கரெக்டான விஷயம் தான். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் கீழே கிடக்கிற ஃபோன் எடுத்துட்டு வருவாங்க, இல்ல மொபைல் அந்த தெஃப்ட் மொபைல் நீங்க சொல்ற மாதிரி தெஃப்ட் மொபைல் இந்த மாதிரி வந்துரும். அதனால மட்டும் தான் நம்ம தெஃப்ட் மொபைல் மட்டும் எதுவுமே நம்ம எடுக்கிறது இல்லை. மினிமம் மார்ஜின் ஒரு 1,000 ரூபீஸ் 500 ரூபீஸ் வச்சு தான் விற்கிறோம். அதிக வச்சு ஒரு 2,000 ஹை வேல்யூ மொபைல்ஸ் வைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. வந்து அந்த மொபைலை வந்து நம்ம வாங்குறப்பே வந்து நம்ம தெளிவாக கஷ்டப்பட்ட வந்து ஒரு ஆதார் கார்டு டீடைல், போட்டோ டீடைல், பாக்ஸ் ஏதோ ஒரு எனி ப்ரூஃப் வந்து பக்காவாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவோம். மொபைல் மட்டும் எப்பயுமே நம்ம எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். மொபைல் மட்டும் கொடுத்தாலும் எடுக்க மாட்டோம். கேமிங் மாடல்ஸ் மேக்ஸிமம் அவங்கள்ட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கு. கேமிங் மாடல்ஸ், கேமிங் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் சேர் இருக்கு, அசோஸ் ராக் பை இருக்கு, போகோ ஜிடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேமிங் மாடல்ஸ் தான். ஓ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து எப்பயுமே நம்மளோட ஸ்டாக் இருக்கும். ஸ்டாக் வச்சிருக்கோம். ராக் ஃபைவ் வந்து 48,000-50,000 ஆன்லைன் ப்ரைஸ் தான். நம்மளோட ஒரு 34,000 இருக்கும். குவாலிட்டி கொடுத்துறேன். ஆமாம். அதே மாதிரி தான் வாரண்டியோட இருக்குமா? வாரண்டியோட இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் மினிமம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 மந்த் ஆச்சு வாரண்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கன்ஃபார்மாக, ஏன்னா பிராண்டி கண்டிஷனில் எடுக்கிறப்ப கன்ஃபார்ம் வாரண்டி இருக்கும். இது மாதிரி பிளாக் சார் 3 இது. இது பார்த்தீங்கன்னா 2 மந்த் வாரண்டி இருக்கு. 2 மந்த் வாரண்டி இருக்கு. நல்ல கண்டிஷனில் இருக்கு எல்லாமே. மேக்ஸிமம் கேமிங் மாடல்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் எடுப்போம். பயப்படாமல் கேமிங் மாடல்ஸ் யூடியூப்ல நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்றவங்க நம்மட மொபைல்ஸ் வாங்குறாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி வாங்குறாங்க. கேமிங் மாடல்ஸும் பாத்தீங்கன்னா IQ எல்லா மாடல்ஸ் இருக்கு. எல்லாமே நீங்க பாருங்க. ஓகே பண்ணித்தரலாம். வேற நம்மகிட்ட ஐபேட்ஸ் இருக்கும், ஐபேட்ஸ் இருக்கு, அண்ட் டேப்ஸ் இருக்கு, சாம்சங் டேப்ஸ், ஐபேட்ஸ், ஆமா எல்லாமே இருக்கு. எல்லாமே ஹை வேல்யூ பட்ஜெட்ல இருந்து லோ வேல்யூ பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே இருக்கு. இல்லாத ஒண்ணு இல்ல அடி. லேப்டாப்ஸ் நம்ம பண்றோம், ரைட் இஸ் லேப்டாப்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கேட்டன் கஸ்டமர் கேட்டன் கஸ்டமர் ஆர்டர் பேசிருக்கு வந்து நம்ம என்ன லேப்டாப் தேவையோ நம்ம பண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகே. அது மாதிரி செகண்ட் லேப்டாப் மேக்ஸிமம் குரூப் சொன்ன மாதிரி அந்த குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்களோ அங்க ஆர்டர் கொடுத்தா நான் அதுக்கு ஏத்தாப்ல எடுத்து கொடுத்துறேன். ஓகே சூப்பர். இப்போ தேவ மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் 10 நாள் தான் ஆயிருக்கு. அந்த மாடலே சூப்பராக வச்சுருக்கேன்.
ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போய் எடுத்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 வருது. ஃப்ளாட்டாக உங்களுக்கு 20,000 வரும். 10 நாள் ஆகுது, 20,000 கம்மி பண்ணி தராங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க மொபைல்லாம் பாருங்கள். நம்ம வீடியோ பண்ணுற இப்போ வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் மொபைல் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மொபைல் வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களோட குரூப் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி 20 மாடலுக்கு மேலே மொபைல் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கே தெரியல. மேக்ஸிமம் வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பவுச்சர்ஸ் கிளாஸ் வந்து இதுவும் போக கஸ்டமருக்கு ஆஃபர்ல இந்த மாதிரி பவுச்சு எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கேன். சூப்பர், தேங்க்யூ சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்க மாட்டோம்.